புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விலங்கற்பதி முருகனுக்கு அரோகரா நிறை தரும் திருப்புகழிலே விராலிமலை திருப்புகழைப் பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அதிலே ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பத்தோர் விதமான லிபிகளும் சந்திர சூரியன் அசைபையும் விந்துநாதமும் மேக வடிவமும் தன் சொரூபமாக உறைவது சிவயோகம் சிவயோகம்ன்றோம் நம்மெல்லாம் நாம் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க காலையில் தியானம் பண்ணுங்க சாயந்தரம் தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களெல்லாம் நம்மை செம்மைப்படுத்தி நல்வழிப்படுத்துகின்றார்கள் அப்படி நல்வழிப்படுத்தும் பொழுது அந்த சிவயோகம் என்பது என்ன என்பதை பற்றி அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார் ஐந்து பூதமும் ஐந்து பூதம் என்ன மண் நீர் காற்று ஆகாயம் வெளி ஐந்து போதமும் ஆறு சமயமும் ஆறு சமயம் கணாபத்தியம் கௌமாரம் சைவம் வைணவம் சங்கியம் சாக்தம் இந்த ஆறு ஆறு சமயம் ஐந்து பூதமாச்சு ஆறு சமயமாச்சு மந்திர வேத புராண கலைகளும் உலகத்தில் ஏழு கோடி மகாமந்திரங்கள் இருக்குங்க உலகத்தில் ஏழு கோடி மகாமந்திரங்கள் இருக்குது மந்திரங்களும் ஐந்து பூதமும் ஆறு சமயம் மந்திர வேத ரிக் எஜுர் சாம அதர்வனை அந்த நான்கு வேதம் ரிக்கெஜுர் சாம அதர்வண மந்திர வேத வேத புராண கலைகளும் மந்திரம் ஏழு கோடி மந்திரம் நான்கு வேதம் பதினெட்டு புராணம் அறுபத்தி நாலு கலை சூரியன் சந்திரன் பிரம்மா விஷ்ணு ஐம்பத்தி ஓர் அக்ஷரம் எங்கெங்கே எடுத்து போய் சேர்க்குறார் பாருங்க அந்த சிவயோகம்னா எங்கெங்கே எடுத்து போய் சேர்க்குறார் பாருங்க முதல்ல வந்து பஞ்சபூதத்தை சொல்லியிருக்காரு நாம் தியானம் பண்ணும் பொழுது அந்த பஞ்சபூதத்தை நாம் ஒடுக்குதல் வேண்டும் அதுக்கு தான் இங்கே சொல்கிறார் அந்த பஞ்சபூதத்தை ஒடுக்கணும் அதுக்கடுத்தது ஏழு கோடி மகாமந்திரத்தினுடைய தன்மையை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான்கு வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த நான்கு வேதங்களை இருக்கணும் ஏழு கோடி மகாமந்திரம் நம் கண்ணியதற்கு தெரிந்து அது சிவயோகத்தில் நம் உள்ளார செல் செல்லணும் சூரியன் சந்திரன் அந்த ஒளிகள் நம் ஆத்மாவிலே பிரகாசமாக இருக்கணும் சந்திர சூரியன் அசைபையும் அசைபைன்னா அஜபா மந்திரம் என்பது ஹம் சம் மந்திரம் என்பது ஹம் சம் வடமொழியில் சோகம் சோகம்னு வாங்க ஹம் சம் ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர்வதுதான் அத்வைதம் மொத்தம் அத்வைதம் விஷ்டாத்வைதம் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் இந்த மூன்று தான் இருக்குது அத்வைதம் ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது விசிஷ்டாத்வைதம் ராமானுஜரால் இயற்றப்பட்டது துவைதம் மத்தூரால் இயற்றப்பட்டது இந்த மூன்றும் என்ன கருத்துக்களை சொல்லுது அத்வைதம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று விஷாத்வைதம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இந்த ஜீவன் நிறைய முயற்சி எடுத்து அந்த பரமாத்மாவை அடைதல் வேண்டும் அதை தான் அந்த விஷ்ணாத்வையும் துவைதமும் சொல்லுது இப்படி ஐம்பத்தி ஓர் அக்ஷரம் அசைபையும் அசைபைன்னா ஹம்சம் சோகம் ஹம்சம் ஜீவாத்மா பரமாத்மா அப்போ எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரங்களும் எல்லா வேதங்களும் எல்லா ரிஷிகளும் எல்லா மலைகளும் சூரியன் சந்திரன் பிரம்மா விஷ்ணு உலகத்தில் உள்ள அத்தனை பெண் தெய்வங்கள் அத்தனை மலைகள் அத்தனை மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் சிவயோகம் நாம் கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டே இருக்கோம் பணியினருக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு காட்சி கிடைக்கும் அந்த காட்சிதான் பெரிதென்று நினைத்து விழுந்து விடக்கூடாது அதுவே பெரிய நிலை என்று நாம் எண்ணக்கூடாது அந்த காட்சிகளெல்லாம் மாற வேண்டும் படிப்படியாக அந்த காட்சிகள் எல்லாம் மாற வேண்டும் அந்த காட்சிகளெல்லாம் மாறி விந்து நாதமும் மேக வடிவமும் விந்துமும் நாதமும் பராசக்தியும் பரமேஸ்வரனும் ஒன்று சேர்ந்த அந்த அருட்பெரும் ஜோதி ஆகிய ஆண்டவன் அருட்பெரும் ஜோதி என்றால் பரமேஸ்வரன் தனிப்பெரும் கருணை என்றால் சக்தி இது ரெண்டும் ஒன்று சேரணும் அப்போ உலகத்தில் பஞ்சபூதங்கள் ஐம்பத்தி ஓர் அக்ஷரங்கள் ஏழு கோடி மகாமந்திரங்கள் ஜீவாத்மா பரமாத்மா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் பராசக்தி உலகத்தில் உள்ள அத்தனை மலைகள் அத்தனை காடுகள் அத்தனை விலங்குகள் அத்தனை எழுத்துக்கள் அத்தனை வேதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம்தான் சிவயோகம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆஞ்ய சகஷ்டதளம் மறுபடியும் சொல்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசக்தி ஆஞ்ஞை சகஷ்டதலம் எட்டு ரெண்டும் மரியாதையின் செவியில் எட்டு ரெண்டும் இதுவா லிங்கம் என அறிவித்தான் நந்தி அருணகிரிநாதர் வேறொரு ஒரு சிந்திக்க வைக்கிறார் நம்மளை எட்டு ரெண்டுன்னா பத்து தமிழ் எழுத்து யா என்பது பத்து இப்படி இருக்கும் யா யா என்பது பத்து அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் ஒன்று சேர்ந்து நம் ஆத்மாவிலே குடிகொண்ட ஒரு வடிவம்தான் சிவயோகம் என்பதை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக விராலிமலையிலே நமக்கு புரியும்படி எடுத்துரைத்தார்கள் அடுத்த திருப்புகொழிலே இதை பற்றி நாம் சிந்திப்போம் அன்பு வணக்கம்